ஏன்டா நியூஸ் லெட்டராக வந்திருந்தா ஒழுங்காக அது மாதிரி டிப் டாப்பாக கோட்டை போட்டு கேளு அவரெல்லாம் பார் கரெக்டாக அவர் சொல்றது கரெக்ட் இருக்கு. இல்லை இப்போ இருக்கிற நிறைய நியூஸ் ரீடர் கோட்டே போடுறது பைத்தியக்கார். சாரி கேன் ஐ கோ சார்? சப்ளோ பைத்தியக்கார், சப்ளோ பைத்தியக்கார். ஏ இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், அதுனா எப்ப நியூஸ் வாசிக்க வரும்போது ரெண்டு வாழைப்பழம் எடுத்துன்னு வரீங்க எதுக்கு? பசி எடுக்கிறேன். நியூஸ் ஃப்ரீயா போறதுக்கா? நியூஸ் ஃப்ரீயா போறதுக்கா? உங்க பேர் என்ன? பவர்லால் இருக்கு. பவர்லால் இவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆ நல்லா தெரியலப்பா. சொல்லுங்க. ஒரு ஆம்பளை இருக்கு, மூணு பொம்பளை இருக்கு. இந்த புண்ணு அவங்க புண்ணு இல்ல பொண்ணு. ஆ புண்ணு பொண்ணு இல்ல அவர் வைஃப். ஆ புருஷா கூட வந்திருக்கு. அந்த புண்ணு உங்க புருஷா எங்க? இல்ல அவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி. அப்படிலாம் சொல்லாதயா, நீ கெஸ்ட் கலாய கூடாது பா. நீ அறிவில கலாய்க்கிறே இல்லப்பா பைத்திகா. சரிப்பா, எங்கிருந்தோ வராங்க இவங்க, திடீர்னு நகை கடை வைக்கிறாங்க, நிறைய வீடு சொத்து சுகம் எல்லாம் இங்க கிடைச்சிருது, எப்படி சேட்டாது? நாங்கள் நகை விற்கிறேன்னா செய்கூலி சேதாரம் போடுறேன். முதல்ல இப்படி பண்ணி நல்லா நல்லா சம்பாரிச்சு வீடு இருக்கே கார் இருக்கே எல்லாம் வாங்கியிருக்கேன். மனசா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கேட்குறேன், செய்கூலி எதுக்கு தரே? என் பொருளுக்கு எதுக்கு தரே கேட்டவுடனே நாங்கள் போட்டு போட்டேன், செய்கூலி நம்ம கடையில் கிடையாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் புத்தி உங்களுக்கு வந்து, சேதாரம் எதுக்கு வாங்குறேன்னு கேட்டீங்க. அப்போ நம்ம போடல, செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை, ரெண்டும் போட்டு நம்ம சேல்ஸ் வந்து லாபம் இல்லை. அப்போ உனக்கு அப்போ கூட இன்னொரு ஐடியா இருக்கு. எப்படி? ஒரு சவரனுக்கு 8 கிராம் இருக்கேப்பா, அதுல செப்பு 1 கிராம் கலக்குறேன். இந்த 8 கிராம்ல 1 கிராம் செப்பு கலக்குறேன்னா 7 கிராம் கோல்டு இருக்கேன். ஆனா நான் என்ன ரேட் போடுறேன்? 8 கிராமுக்கு ரேட் போடுறேன். பைத்தியக்கார் வாங்கினு இருக்கேன். புதுசாட்டிங்க உனக்கு வந்த மகாலட்சுமியா? அது சினிமா படத்துல வர மகாலட்சுமி, நீ பாட்டுல வருது. நீ படம் பாக்கலையா? நீ சினிமா பாட்டா? ஆமாண்டி. சாரிங்க, நான் உங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, என்ன இப்படி உடம்பி அழைச்சு போயிருக்கீங்க? நான் வேணா சாப்பாடு எடுத்துட்டு வட்டுமா? ஐயோ, இப்பதானே நீ கேப் விட்டு இறங்கி வந்த, சாப்பிடலாம் இருடி. ஆமா, கேபுன்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ஏன் டெய்லி கேபுக்கு வரும்போது உங்க கூட 5 பொண்ணுங்க கூடயே வருது? ஐயோ, அது ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க, நீ கேப்ல வருவாங்க. நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க எதுக்கு வீட்டுக்கு வராங்க? ஐயோ ஏண்டி, அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்க நீ பக்கத்துல வந்திருக்கா வீட்டு தங்கி அங்க இருக்க பொண்ணு நீ பக்கத்துல கூடி வச்சிருக்க, அப்ப அவ கூட குடும்பம் நடத்துற அதானே? ஏண்டிங்க புரிஞ்சுக்க.